தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளில் விதிகளை மீறி அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடிகளை அகற்ற அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று மாநில அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மறைந்த எழுத்தாளர் கி ராஜநாராயணனுக்கு 1,51,00,000 செலவில் அமைக்கப்பட்டு வரும் நினைவு மண்டப பணிகளை அமைச்சர்கள் ஏவா வேலு, கீதா ஜீவன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் ஆகியோர் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் வேலு, மாநிலத்தில் கடந்த 10 மாத கால ஆட்சியில் விபத்துகள் குறைந்துள்ளதாகவும் தமிழக அரசின் திட்டங்களை பின்பற்றலாம் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். திருக்கடையூர் அருள்மிகு அமிர்தகடேஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேக விழாவையொட்டி நடைபெறும் யாகசாலை பூஜையில் வாழும் கலை அமைப்பின் நிறுவனர் ஸ்ரீ ரவிசங்கர், மாநில சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மகாதேவன், ஆதிகேசவலு ஆகியோர் பங்கேற்று வழிபாடு செய்தனர். தர்மபுரம் ஆதீனத்தின் கீழ் வரும் இந்த கோவிலில் 25 ஆண்டுகளுக்கு பின்னர் நாளை கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதையொட்டி யாகசாலை பூஜைகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. நேற்றைய பூஜையில் தருமை ஆதீனகர்த்தா மற்றும் பலர் பங்கேற்றனர். உதகமண்டலம், கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்களில் டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடுவதற்கு ஏன் உத்தரவிடக்கூடாது என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் பாலக்காடு கோவை இடையே ரயில்கள் மோதி யானைகள் இறப்பதை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அடுத்த மாதம் 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் நேரில் ஆய்வு செய்யப்படும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். வனப்பகுதியில் பிளாஸ்டிக் பொருட்கள், மதுபாட்டில்கள் குவிந்து கிடப்பது தொடர்பான காட்சிகள் இணையத்தில் வெளியானது குறித்து நீதிபதிகளிடம் எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் மாநில சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கில் சுற்றுலா மற்றும் மலைவாசஸ்தலங்களில் மதுபான கடைகளை ஏன் மூடக்கூடாது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் இந்த வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். மேற்கு வங்க மாநிலம் பிர்பூம் மாவட்டத்தில் 8 பேர் எரித்து கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான அறிக்கையை அடுத்த விசாரணை நடைபெறும் April 7ஆம் தேதி சிபிஐ தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பிர்பூம் வன்முறை தொடர்பாக தாமாக முன்வந்து உயர்நீதிமன்றம் நடத்தி வரும் விசாரணையில் நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்தனா்.